இன்றைக்கி நாங்கள் இதில் சொல்ல போகிறது என்னென்னா, மேட்டுப்பாத்தி முறையில் நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்ததில் ஒரு முறை, ஒரு புதுமுறையாக பழைய முறையான எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்ததில் என்னென்னா, இந்த மாதிரி கரும்புச்சக்கை, இந்த மாதிரி இருக்கிற கரும்புச்சக்கைகளை மேலே 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 போட்டு, ஒரு நாள் கரும்புச்சக்கை, திரும்ப அடுத்த நாள் சாணிப்பால், திரும்ப அடுத்து கரும்புச்சக்கை, திரும்ப சாணிப்பால், இப்படியே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுக்கிட்டே இருப்போம். போட்டு ஒரு 30-45 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே மக்கி என்னோட வாங்க இந்த பெட்டு மாதிரி ஆயிடும். இந்த பெட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெட்டு வந்து ஜனவரி 6ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் வெறும் கரும்புச்சக்கை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். வெறும் கரும்புச்சக்கை மட்டும் போட்டதுலையே மண் இந்த மாதிரி மண் மாதிரி மாறிடுச்சு. இப்படி இருந்த கரும்புச்சக்கை இப்படி மண் மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ஏற்கனவே காஞ்சிருந்த கரும்புச்சக்கையை தான் நாங்கள் போட்டு ஒரு 16 ஃபிப்ரவரிலேருந்து இதில் நாங்கள் இதோ இந்த தட்டைப்பயிறு, இந்த தட்டைப்பயிறு எல்லாமே வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பச்சை மிளகா இதெல்லாம் இது வந்து ஏற்கனவே காஞ்சி இருந்ததை போட்டது. இப்போ நாங்கள் முயற்சி பண்ணுறது இந்த இடத்துல என்னென்னா, வாங்க இப்போ நாங்கள் இங்கே முயற்சி பண்ணுறது இதெல்லாம் பூரா மார்ச் 14ஆம் தேதி நைட்டுலேருந்து போட ஆரம்பித்தோம். லேயர் லேயர் லேயராக இன்னியோட சேர்த்து நல்ல பெரிய சாக்கு முட்டை கிட்டத்தட்ட 14 தடவை போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி கரும்புச்சக்கையே இதால் காய வைக்கலை, கடையிலேருந்து கொண்டு வந்து அப்படியே நாங்கள் போட்டிருக்கிறோம். 14ஆம் தேதி நைட்டு போட்டோம், திரும்ப 5ஆம் தேதி காலைல சாணிப்பால் ஊற்றணும், திரும்ப 5ஆம் தேதி மத்தியானம் போட்டோம், 5ஆம் தேதி நைட்டும் கரும்புச்சக்கை போட்டோம், திரும்ப 16ஆம் தேதி காலையில் சாணிப்பால் ஊற்றணும். இதே தான் ஒரு சாண்ட்விச் லேயர் மாதிரி, கரும்புச்சக்கை சாணிப்பால், கரும்புச்சக்கை சாணிப்பால். எதுக்கு சாணிப்பால் போடுறோம்னா, சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகும். அது நைட்ரஜன் லிக்விட் நைட்ரஜன், லிக்விட் நைட்ரஜன் சீக்கிரமாக ஒரு பொருளை மக்க வைக்கும். அதுக்காக தான் நாங்கள் அந்த சாணிப்பால் கொடுக்கறது. இப்போ இதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இதோட ஹீட்டுக்கு இது சீக்கிரம் மக்காது. ஏன்னா அந்த இடத்துல எங்களுக்கு சீக்கிரம் வந்தது காரணம், ஆல்ரெடி அது காஞ்சி போயிருந்த ஒரு கரும்புச்சக்கை. ஆனால் இந்த இடம் வந்து பச்சையாக கிடச்சிது, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே நாங்கள் போட்டது. ஸோ அதனால் இதில் ஹீட் ரொம்ப நாளைக்கு இருக்கும், சீக்கிரம் டீகம்போஸ் ஆகாது அப்படிங்கிறது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராப்ளம். அது உண்மையிலே அந்த ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றது எப்படின்னு ஒரு மாதத்துக்குள்ளே தெரிஞ்சிடும். அதுக்கு நாங்கள் என்ன இன்னொரு சொல்யூஷனும் வச்சுருக்கோம்னா, இப்போ இப்படி போட்டாச்சு, இதுக்கு மேலே இது திரும்ப பேரட்டி போய் காயெல்லாம் வைக்க முடியாது. நாங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கோம், 4 இடத்துல ஏர் பாக்கெட்ஸ் மாதிரி வெர்டிகலாக குழி, செங்குத்தாக ஒரு குழி மாதிரி உள்ள அந்த கரும்புச்சக்கையை மட்டும் வெளியெடுத்து கொஞ்சோண்டு போட்டுருது. ஒரு கைப்பிடி அளவு உங்களால் கை இவ்வளோ தூரத்துக்குள்ளே போக முடியுதுன்னா அவ்வளோ தூரத்துக்கு கரும்புச்சக்கை எடுத்து எடுத்து வெளியே போட்டுருது. ஸோ இப்போ ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு குழி இப்படி உள்ளே போகுதுன்னா, உங்கள் கை போகிற அளவுக்கு ஒரு குழி இருந்துச்சுன்னா அந்த காத்தோட்டமே போதும் இது சீக்கிரமாக மக்கிறதுக்கு. இது ஆனால் நாங்கள் 15 நாள் கழிச்சு தான் பண்ணலான்னு இருக்கோம். இன்னோட நாங்கள் போடுறதை நிறுத்திடுவோம், ஏன்னா 14 லேயர் நாங்கள் போட்டாச்சு கரும்புச்சக்கை. இன்னிலேருந்து அடுத்து 15 நாளைக்கு நாங்கள் தொடமாட்டோம். இன்றைக்கி தேதி 20 மார்ச், கிட்டத்தட்ட 5ஆம் தேதி வரைக்கும் அதை நாங்கள் தொடமாட்டோம். 10 தேதிக்கு மேலே தான் நாங்கள் சொல்கிற அந்த குழியை போட்டு ஏர் பாக்கெட்ஸ் க்ரியேட் பண்ணி முதல்ல எப்படி இருக்குது ஹீட்டுன்னு பார்ப்போம். ஹீட் அதே மாதிரி தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னா நாங்கள் ஏர் பாக்கெட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். சரி, அப்போ அது வரைக்கும் என்ன பண்ண போகிறோம், போன 14ஆம் தேதி மார்ச் 14 ஆரம்பித்தோம், இன்றைக்கி மார்ச் 20க்குள்ளே 14 லேயர் கரும்புச்சக்கை போட்டாச்சு. அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டெய்லி மெல்ட் இதில் சாணிப்பால் கரைச்சி ஊற்ற போகிறோம். சாணிப்பால் எவ்வளோ கரைச்சி ஊற்றுறோமோ அவ்வளோ சீக்கிரம் டீகம்போஸ் ஆகணும். அதுக்கப்புறமா தான் ஏப்ரல் 5ஆம் தேதி உள்ளே எப்படி ஹீட் இருக்குது, எவ்வளோ டீகம்போஸ் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா 4 ஏர் ஹோல்ஸ், 4 ஏர் பாக்கெட்ஸ், 4-5 நம்மளோட தேவைகளை பொறுத்து உருவாக்கி காற்றோட்டத்தை கொண்டு வந்துட்டால் அதிகபட்சம் ஏப்ரல் 30க்குள்ளே இந்த பெட்டை அந்த பெட்டு மாதிரி கொண்டு வந்துடலாம். அந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி நாங்கள் கொண்டு வந்துடலான் இருக்கோம். பார்ப்போம் எப்படி வருதுன்றத. அதுக்கு முன்னாடி இதில் நாங்கள் இன்னொன்று ஒன்று மெயினாக ஏன் இந்த மாதிரி ஒரு மெத்தடுக்கு போனோம், வெறும் கரும்புச்சக்கை சாணிப்பால் அதுக்கு மட்டுமே ஏன் போனோம்னா, முதல் விஷயம் இந்த மண் வந்து ரொம்ப கெட்டியான மண். இப்போ பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக இருக்குது, இவ்வளோ கெட்டியாக இருக்கிற ஒரு மண்ணில் உங்களால் எந்த செடியுமே வளர்க்க முடியாது, சத்தே கிடையாது இந்த மண்ணில், இவ்வளோ கெட்டியாக இருக்குது. இதுக்கு வந்து நாங்கள் திரும்ப டிராக்டரில் எரு கொண்டு வந்து கொட்டி, செம்மண்ணு கொண்டு வந்து கொட்டி, அதுக்கப்புறமா இந்த இடத்த ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் பயிர் வைக்கிறதுன்றதெல்லாம் செலவு நிறைய பிடிக்கும். ஒரு டிராக்டர் லோடு செம்மண்ணு இல்லை எருவா 1500 கேட்குறாங்க.
எரு மட்டும். அதுக்கப்புறமா நாங்கள் டிராக்டருக்கு டீசல் சார்ஜ் வர கொடுக்கணும். இதுன்னா கடைகளில் அவங்க வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற கழிவு. இன்னும் சொல்லப்போனால் இந்த கழிவை நீக்கிறதுக்கு அவங்க மாநகராட்சிக்கு காசு கொடுக்குறாங்க. மாநகராட்சி பணியாளர்களுக்கு காசு கொடுத்து இதை எடுத்துகிட்டு போங்க இந்த குப்பைகளை அப்படின்றாங்க. இப்போ அந்த ஒரு இடத்துல இருக்கிற கழிவை நாங்கள் எங்களோட பயன்பாட்டுக்கு வச்சுருக்குறோம். இது மேலாண்மை தான், திடக்க கழிவு மேலாண்மை. இது ரெண்டாவது இதில் விஷயம், இந்த கெட்டி தரையில் நீங்கள் எவ்வளோ தான் கடப்பாறை போட்டு குத்துனாலும் மண்ணுட்டியால் கொத்துனாலும் மண்ணை மண் பொளப்பொளப்பு கிடைக்காது, இருக்க இருக்க நீ இறுகிட்டே தான் போகும். இதுனா நீங்கள் இந்த கெட்டி தரைக்கு மேலே மண்ணை உருவாக்குறீங்க. அதனால் உங்களுக்கு உழ வேண்டியதில்லை, கடப்பார வேண்டியதில்லை, மண்வெட்டி பிடிக்க வேண்டியதில்லை, எதுவுமே இல்லாமலே இயற்கையை அது போக்கில் விட்டு நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கிறது. அந்த பில் மாலிசன் நம்மாழ்வார் சொன்ன மாதிரி உழாத வேளாண்மை. இதில் நாளாக 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 மண் இன்னும் வளமாயிட்டு தான் போகுமே தவிர, இப்போ இதையே 2 மாதம் கழித்து அடியில் கைவிட்டு பார்த்தோம்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற ஒரு மண், பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற ஒரு மண் 2 மாதம் கழித்து எப்படி மாறும்னா வாங்க காட்டுறேன். இந்த அளவுக்கு மாறும் பார்த்தீங்களா. என்னால் இதே அளவுக்கு கெட்டியான மண் எடுத்து வளர்க்க முடியாது. இதில் அந்த மண்ணோட வாசனை, சாயில் டெக்ஸ்சர், மாய்ஸ்சர், அதாவது ஈரப்பதம், மண்ணோட பொளப்பொளப்பு தன்மை எல்லாமே கிடைக்குது. ஒன்றும் பெருசாக கஷ்டப்படாமல் கரும்பச்சக்கையே தினசரி கொண்டு வந்து கொட்டுறோம். சாணி பால் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ எடுத்து ஊற்றுறோம். 2 மாதம் அதிகபட்சம் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டால் கூட உங்களுக்கு நல்ல பொளப்பொளப்பான மண். சாணிப்பால்னா என்ன, என்னன்றது ஒரு அறிமுகம் பண்ணிக்கணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன் போல். சாணிப்பால்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு மாட்டோட பச்சை சாணி கிடைக்குதுல்ல, அதை வந்து எவ்வளோ தண்ணியில் கரைக்க முடியுமோ கரைச்சி ரசம் பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க, அவ்வளோதான் சாணிப்பாலுங்கிறது. இல்லை நான் இயற்கை வழி வேளாண்மை பண்ணுறவங்க ஒரு சிலவங்க அமிர்த கரசல்னு ஒன்று தயார் பண்ணுவாங்க, அதுவும் ஒன்றும் இல்லை, வெறும் இந்த கரும்பச்சக்கை, சாரி மன்னிக்கணும், சாணி, கோமியம், நாட்டு சக்கரை, இல்லை பனவெல்லம், எது கிடைக்குதோ, சாணி, கோமியம், பனவெல்லம் மூணுத்தையும் போட்டு தண்ணியில் நல்லா கரைச்சிடணும். சாணியை நல்லா ரசம் பதத்துக்கு கரைச்சிடணும், கொஞ்சம் கோமியத்தையும் ஊற்றிடணும், ஒரு கைப்பிடி அளவு பனவெல்லம். நீங்கள் உங்களுக்கு அளவு சரியாக சொல்லணும்னா 5 கிலோ சாணி, 5 லிட்டர் கோமியம், 1/2 கிலோ பனவெல்லம். இதை நீங்கள் போட்டு ஒரு கண்டெய்னரில் 24 மணி நேரத்துக்கு போட்டு அப்படியே வச்சுருங்க, புளிக்க வச்சுருங்க. ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் காலையில், முதல் நாள் காலையில் 6 மணிக்கு பண்ணுறீங்க இல்லை 8 மணிக்கு பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு அந்த ஒட்டு மொத்த அந்த கலவையும் 10 பங்கு தண்ணி கலந்து நீங்கள் இதுக்கு அடிச்சிடலாம். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம்னா பயிரூக்கி பூச்சி விரட்டி அதை தவிர்த்து மண்ணை சீக்கிரம் மக்க வைக்கும். இது வந்து அமிர்த கரசல் தினசரி உற்பத்தி பண்ணுறவங்க மீதமாக இருக்கிறத இதுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லை எங்கள்கிட்ட கோமியம் கிடையாது, பணம் வெள்ளலாம், நான் எங்கே போவேன், எனக்கு ரோட்டில் வேணால் சாணி கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க 5 கிலோ சாணி கிடைக்கலனா கூட 1 கிலோ சாணி உங்களுக்கு கிடைச்சா கூட போதும். 1 கிலோன்றது அந்த மாடு 1 தடவை போட்டதே கண்டிப்பாக 1 கிலோ இருக்கும், ரோட்லேயே நீங்கள் அதை பார்க்கலாம். அதை நீங்கள் க்ளவுஸ் போட்டாவது எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டு நல்லா கரைச்சி ரசம் பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. சாணி வந்து கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா ரசம் பதத்துக்கு கரைச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் இதில் ஊற்றினீங்கனாலே சீக்கிரம் வைக்கிறோம். அப்போ மண்வெட்டி இல்லை, கடப்பாறை இல்லை, டிராக்டரில் எரு வாங்க வேண்டியதில்லை, டிராக்டர்லேருந்து கொண்டு வந்து செம்மண் கொட்ட வேண்டியதில்லை, ஒரு இடத்துல கழிவுன்னு தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு நீங்கள் மண்ணை உருவாக்குறீங்க. இந்த மண்ணை உருவாக்குறதுனால என்ன பயன்னா, தமிழ்நாட்டில் இப்போ திருட்டு போயிட்டுருக்கிற மண்ணுக்கும் தண்ணி கொள்ளைக்கும் 10 வருஷம் கழிச்சு விவசாயம் பண்ணுறதுக்கு மண் இருக்குமான்னு தெரியாது. இந்த மாதிரி வகைகளால் உங்களாலே மண் உற்பத்தி பண்ண முடியும். அடுத்து மண்ணில் ஈரப்பதம் எப்போது இருந்துக்கிட்டே இருக்குது, அதனால் செடிகள் வெய்ய காலத்தில் கூட பாருங்க. நீங்கள் சித்திரை மாதம் 5 தேதி ஆகுது, சித்திரையில் ஒரு பயிர் இந்த அளவு வருமா இங்கே பாருங்க. இதோட இலைகள் சித்திரை மாதத்தில் இவ்வளோ பெருசாக ஒரு இலை, நாங்கள் எந்த விதமான உரமும் போடலை. இந்த இடத்துல கூடவே பாதாம் செடி வந்திருக்கு, இது அதுவாக வளர்ந்தது நாங்கள் போடல, இது நாங்கள் போட்ட தட்டைப்பயிர். இது சித்திரை மாதம் இவ்வளோ நல்லா எங்களால் பயிர் வைக்க முடியுது. இது ஒன்றும் பெரிய முயற்சி பண்ணிடலாம் இல்லை, வெறும் அந்த காஞ்ச கரும்பச்சக்கையை போட்டு எங்களால் கொண்டு வர முடியுது. ஏன், மண்ணே எருவாயிருச்சு, உள்ளுக்குள்ளே ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குது, நாங்கள் தினசரி தண்ணி ஊற்றுறதோட தேவை குறைஞ்சி போகுது. அப்போ இன்னும் நாளாக நாளாக இவங்க மண் திருடினாலும் தண்ணியை உள்ளடிச்சிக்கிட்டு போனாலும் பரோட்டா ஒரு பக்கம் தனியாக பண்ணிப்போம். ஒரு சாதாரண விவசாயம் அவங்க வீட்டுக்குள்ளேருந்து என்ன பண்ண முடியும்னா இதை பண்ணலாம். சும்மா யாரோ எங்கேயோ வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு கரும்பச்சக்கையை கொண்டு வந்து நம்ம இடத்துல போட்டு மக்க விட்டாலே நமக்கு மண் கிடைக்கிது,
ஈரமான மண் கிடைக்குது, பயிர் சுலபமாக வச்சுட்டு போயிடலாம். எந்த விதமான டிராக்டர் செலவோ மண்வெட்டி செலவோ கடப்பாறை செலவோ இல்லாமல் இது முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இது எங்களுக்கு வெற்றிகரமாக வந்ததுனால தான் அடுத்து அந்த முயற்சிக்கு போகிறோம். அதில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நாங்கள் அடுத்த பதிவில் போடுறோம். நன்றி. இப்போ இது வந்து எத்தனை நாளில் தயாராகிடும்னு எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் எதிர்பார்க்கறது 18 நாள்லேருந்து 20 நாள், ஒரு மாதத்துக்குள்ளே வரணும்ட்டு. இன்னைக்கு தேதி மார்ச் 20, அதிகபட்சம் ஏப்ரல் 20க்குள்ளே அந்த இடத்துல முடியணும்னு எதிர்பார்க்குறோம். ரொம்ப தப்பி போனால் கூட மார்ச் 1ஆம் தேதி மே 1க்குள்ளே எங்களுக்கு, நாங்கள் எதிர்பார்க்குற இந்த பதத்துக்கு அது வந்துடும். அவ்வளோதாங்க ஐயா, நன்றி, வணக்கம். இவர் தான் இந்த காணொளி உருவாக உதவியாக இருந்த ஒளிப்பதிவாளர். இந்த இடத்துல உங்கள் பேர் நீங்கள் சொல்லணும். என் பேர் தோழர் நந்தா, நந்தகுமார் அவர்கள். உடனுதவி தக்ஷன் தக்ஷன்.